லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரம் அருளினன் மிகுகொடை வடிவினர் பயல்வழி வளமுறை இறைய. எல்லாத்துக்கும் நேற்று சனிப்பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறுல இல்லையா, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆர்வம். நீங்கள் அமர்ந்திருக்கிற அருகில் உள்ள நபர்கள் என்ன உடை உடுத்திருக்கிறார்கள்னு வச்சுக்கிட்டே நீங்கள் பலன்களை தெரிஞ்சிடலாம். நான் பேசுறது உங்க காதுல நல்லா விழுந்ததுன்னா சனி உங்களுக்கு நிரப்பிக்கிங்க. சில பேர் ஃபேனுடைய தூக்கத்துல ஃபேனுடைய காத்துல ஆழ்ந்து உறங்கிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு சரியான ஃபில் பண்ணிக்கிங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் விழவில்லை என்றால் சனியினுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். நல்ல விஷயம் காதில் விழுந்தும் மனதில் இறங்கவில்லை என்றால் குருவருள் இல்லை என்று பொருள். புரியுதுங்களா? குருவருள் இல்லை என்று பொருள். இந்த மேடையில் நிற்பதற்கு மிகவும் காரணமாக இருக்கின்ற என் சிந்தியுள் என்றும் ஊறி நிற்கின்ற என் அன்பிற்கினிய நெஞ்சிற்கினிய நேசர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களே, பள்ளிவாளையத்தின் ஜோதிட சிந்தையே, உலகெங்கும் தேடினாலும் கிடைக்காத வெறுந்தகை முகுந்தன் முரளி ஐயா அவர்களே, எவரையும் மன்னிக்கும் குணம் கொண்ட குறுந்தொகையே, எவரையும் மன்னிக்கும் குணம் கொண்ட குறுந்தொகையே, அதிகாரம் இருந்தும் அதிகாரம் காட்டாத சிலப்பதிகாரமே, யாருக்கும் வளையாத வளையாபதியே, யாருக்கும் வளையாத வளையாபதியே, இன்னும் நிறைய புகழ்வதற்கு என்னிடத்திலே சொல் வங்கியிலே வார்த்தையை வைத்திருக்கிறேன், அவ்வப்போது உங்களிடத்திலே கடன் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். இறையொருள் இருப்பின் சூரியன் பக்கம் நான் நிற்பேன், இறையொருள் இருப்பின் சூரியன் பக்கம் நான் நிற்பேன். இது அரசியல் என்று நினைக்காதீர்கள், சூரியன் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருகிறான் என்பதனால் நான் சூரியன் பக்கம் நிற்கிறேன். சூரியனை வணங்குகிறேன், இலையை நேசிக்கிறேன். புரியுதுங்களா? சூரியனை வணங்குகிறேன், இலையை நான் நேசிக்கிறேன். அந்த வகையிலே என் இதயத்தில் இடம் பிடித்த ஜோதிட பெருந்தகையாளர்கள், ஜோதிட அறிஞர்களாகிய உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறேனே ஒழிய, ஒருபொழுதும் நான் கற்றதை சொல்பவன் அல்ல. என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் கற்றுக்கொள்வதையே தொழிலாக வைத்திருக்கிறேன். அதனாலேயே என் காதுகளை திறந்து வைத்திருக்கிறேன். காற்று கூட பாடம் சொல்கும் என்ற காரணத்தினாலே என் காதுகளை திறந்தே வைத்திருக்கின்றேன். எல்லோரும் காதுகளை திறந்து வைத்திருந்தாலும் கூட உள்ளே நுழைகிற செய்தி இதயத்தில் விழுமா என்ற கேள்வி என்னுள்ளே எழுகிறது. இந்த இடத்தில் நிற்பதற்கு மிகப்பெரிய பேக் போன் சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா பாலமுருகன் அவர்கள் தான். என்னுடைய திருமணமும் ஜோதிடம் நூல் வந்து மகரிஷி அறிவகத்தினுடைய ஆண்டு விழாவில் தான் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் வெளியிட்டு, இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜிலிருந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த நூல் இருக்கிறது. அதற்கு நான் ரெண்டு பேர்த்துக்கு கடமைப்பட்டிருக்கேன், வாழ்நாள் கடன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நன்றி மறவாமல் இருத்தல். நன்றி மறந்துடக்கூடாது, நன்றி மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் பாலமுருகன் ஐயாவையும் முகுந்தன் முரளி ஐயாவையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் அப்படிங்கிற தலைப்பு. இதை கொடுத்த நேரம் பார்த்திங்கன்னா பசி மயக்கமான நேரம். புரியுதுங்களா? பசி மயக்கமான நேரம். சிலது காதில் விழும், சிலதில் காதில் விழாது. அதனால் கூர்ந்து கவனிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் இந்த தலைப்பு என்னுடைய தலைப்பல்ல, இது என்னுடைய தலைப்பல்ல, திரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் எழுதிய ஒரு நூலினுடைய தலைப்பு. இது ஏன் நான் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
ஜோதிடத்தில் பல பேரும் பல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய கருத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிலவிட்டு வருது. எதை சொன்னாலும் உரியவர்களுடைய பேரை சொல்வது தான் ஒரு ஆய்வாளனுடைய கடமை. முகநூலிலே நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன், ஒருத்தர் பதிவு போடுவார், அதில் லகரத்தையும் லகரத்தையும் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் பதிவு போட்டுருவார், பேர் போடாமல் காப்பி பண்ணி போட்டுருவாங்க. அப்படி செய்யாதீங்க. உங்கள் நிழல் உங்களோட தான் இருக்கும், வேறொருத்தர் நிழலில் நீங்கள் வாழ முடியாது. உங்கள் நிழல் உங்களோட தான் இருக்கும். உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருந்தால் பேரும் புகழும் வரும். லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணலீன்னா, லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணலீன்னா கஷ்டம். இந்த ஜோதிடம் என்கிற புரியாத புதிர் அப்படிங்கிற அந்த நூலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் நம்ம ஐயா அவர்கள் முதல்ல பாட்டு பாடி சில பதிவுகளை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு காதலின் பக்கம் சென்றோம். அதற்கு பிறகு குமாரசாமியின் பக்கம் வந்தோம். இப்போ எம் பக்கம் வந்திருக்கிறீங்க. இதில் ஜோதிடம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இப்போ நம்மக்கிட்ட எல்லாருமே தொழில்முறை ஜோதிடர் தான், அல்லது தொழில்முறையாக நம்மளை மாற்றிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும், நிறையா கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு மீட்டிங்க்கு வந்தால் ஒரு பாயிண்டாவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் எல்லோரும் வந்திருப்பீங்க இல்லையா? ஏதோ ஒன்று சம்திங், ஏதாவது ஒன்று வராதா, அல்லது அறிமுகம் கிடைக்காதா, நட்பு வராதா அப்படின்னு. நீங்கள் வந்த இடம் அறிவு சுரங்கம். இந்த உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டையில் இருக்குது ஜோதிடத்தினுடைய அறிவு சுரங்கம். நீங்கள் டம்ளர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டம்ளரில் மோந்துட்டு போகலாம், குடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குடையும் கொண்டு போகலாம், பெரிய லாரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாரியில் நெப்பிட்டு போகலாம். உங்களுடைய கொள்ளளவு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அறிவு கொட்டி கிடக்கிறது. காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள், தகுதி உள்ளவர்கள் வாரிக்கொள்வார்கள். காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள், தகுதி உள்ளவர்கள் வாரிக்கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் எப்போ தெரியுங்களா அவனுக்கு தேவைப்படும், எப்போ தெரியுங்களா தேவைப்படும்? தொடர்ச்சியான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், தோல்வி அவனுக்கு பாஞ்சாலியின் சேலை போல வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க, தொடர்ச்சியாக தோல்விகள் பாஞ்சாலியின் சேலை போல வந்து கொண்டே இருக்கிறது. பாஞ்சாலியின் சேலை யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா வளம்புரிஜான் ஐயா அவர்கள் பயன்படுத்துகிறார். நான் சொல்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. தூக்கம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள். விழித்திருப்பவர்கள் புதனனுடைய அருளை பெற்றவர்கள், அவர்களும் பாக்கியவான்கள். ஓகேங்களா? பாஞ்சாலியின் சேலை போல துயரங்களும் துன்பங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. மனைவி புரிஞ்சுக்கல, குழந்தை புரிஞ்சுக்கல, என்ன செஞ்சாலும் தோல்வி. ஏதாவது ஒரு விடை கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு ஒளி விளக்கு கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு கலங்கரை விளக்கம் கிடைக்காதான்னு மனிதன் தேடுகிற முதல் இது என்ன தெரியுங்களா? ஜோதிடம்தான். ஜோதிடம்தான் அப்போ தான் அவனுக்கு ஒரு இருண்ட பாதைக்கு ஒரு கை விளக்குது. அது யார் பெஸ்ட்டாக சொல்லுவாங்கன்னு தான் அந்த மனிதன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி பார்க்குற பொழுது இன்னைக்கு வரைக்கும் என்னைய பிரமிப்பில் ஆற்றக்கூடிய, நான் பார்த்து மிரண்டு போகக்கூடிய மனிதர்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன். கிளி ஜோதிடர் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த மனிதன் மாதிரி உலகத்தில் தன்னம்பிக்கை விதைகளை மனிதனுடைய உள்ளங்களில் விதைப்பதற்கு ஆளே கிடையாது. கிளி ஜோதிடர் மாதிரி மனிதனுடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கை விதைகளை விதைக்கிற ஆளே உலகத்தில் கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், ஒரு சீட்டை எடுப்பார், சார் உங்களுக்கு பெருமாளே வந்துட்டார், சார் நாளையிலேருந்து நீங்கள் ராஜ வாழ்க்கை அப்படிம்பார். அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் நோபல் பிரைஸ் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. இன்றுமும் கிளி ஜோதிடம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்றுமும் கிளி ஜோதிடம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முனைவர் பட்ட ஆய்வாளனாக இருந்தாலும் கூட எல்லிலும் கூட செய்தி ஒளிந்திருக்கிறது என்பதை நான் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பல புத்தகங்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்திருக்கிறேன். பல பேர் இங்கே நூல்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னாங்க, கோள்களுடைய சேர்க்கை பலனை சொன்னாங்க. சூரியன் இந்த கோள்களோட சேர்ந்திருந்தா, சுக்கிரன், உலகத்தில் நமக்கு கிடைச்ச ஜோதிட பொக்கிசன்கள் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்கல. எல்லா நூல்களுமே வடமொழியில் இருக்கிறது, உண்மைதான். தமிழிலே மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான நூல்களை உங்களுக்கு சொல்கிறேன். பிருகத் ஜாதகம், ஃபண்டமெண்டல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, வாங்கி படிங்க. பிருகத் ஜாதகம் நிறையா பேர் உரை எழுதியிருக்காங்க. படிக்காமல் ஜோதிடத்தில், பார்க்காமல் ஜோதிடத்தில், பழகாமல் ஜோதிடத்தில், அனுபவம் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு நாளும் உங்களுக்குடைய இடத்தை அடையவே முடியாது. இது ஏதோ குளோனிங் மாதிரி மூளைக்குள்ளே வந்துடும்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் 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 தான்.
ஜாதி மத நிரபேதம் சுருதி யுக்தி அனுபவம் காலதேச வர்த்தமானம் இதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நாம ஜோயிடமே சொல்லணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஜாதி மத நிரபேதம் காலதேச வர்த்தமானம் சுருதி யுக்தி அனுபவம், இதுல அனுபவம் வர 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 நல்ல விஷயங்கள் தீய விஷயங்கள் அறிய அறிய நாமளும் என்ன ஆயிடுவோங்க, உங்களுக்கான மேடை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய மேடையை யாரும் பறித்து விட முடியாது. நீங்கள் உண்ணுகிற ஒவ்வொரு பருக்கையிலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் மொழிந்திருக்கிறார், உங்களுடைய உண்ணுகிற ஒவ்வொரு பருக்கையிலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு ஜோதிடனுக்கு பறந்துபட்ட அறிவு தேவை, பறந்துபட்ட அறிவு தேவை. வல்லாரக்கீரியை பத்தி பேசணுமா பேசுவேன், வெண்டைக்காயை பத்தி பேசணுமா பேசுவேன், கரப்பான்பூச்சியை பத்தி பேசணுமா மூன்று மணி நேரம் என்னாரும் உங்களிடத்தில் வழக்காட முடியும். கரப்பான்பூச்சியை பத்தி அதுல என்ன சார் இருக்குன்னு நீங்க எள்ளி நகையாடலாம். அணுகுண்டு போட்டாலும் சாகாத ஒரே பூச்சி கரப்பான்பூச்சி. இனியா அநியாயமா இருக்குது பாத்தீங்களா. தகவல்களை அள்ளி அள்ளி நீங்க சேர்த்துக்கிற பொழுது நீங்கள் விரும்பியது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களை வந்தடைந்தே தீரும். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள். நீங்கள் விரும்பியது கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களை வந்தடைந்தே தீரும். ஏன் தெரியுங்களா, உங்கள் தகுதியை நிர்மாணிப்பது எது தெரியுங்களா, உங்களுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்ப கிளிஜோயிடத்தை சொல்லிட்டேன், அந்த மனிதன் எத்தனையோ பேர்த்த தற்கொலையில் இருந்து காப்பாத்திருக்கான் தெரியுங்களா, எத்தனையோ பேர்த்த தற்கொலையில் இருந்து காப்பாத்திருக்கான். அடுத்தது வெற்றிலை ஜோதிடம், மறைஞ்சு போறேன் அதில் என்ன சயின்ஸ் இருக்கு பிகைண்ட் த அந்த வெத்தலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் உண்மையாக சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதுக்கு அத்தாச்சியெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் போன வாரத்தில் நம்ம மூதன் முரளி ஐயா கிட்ட கேட்டேன் நாடி ஜோதிடத்தை பற்றி. ஐயா நாடி ஜோதிடத்தை பற்றி எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்கய்யா இது மாதிரி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் நிறையா நண்பர்களிடம் பேசக்கூடிய ஆள், தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பேன். அப்புறம் அவங்க ஐயா அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க, நானும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன். அதில் ஜோதிடம் புரியாத புதிர் அப்படின்னு ராஜேஷ் ஐயா நடிகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, மறக்காமல் ஜோதிடர்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டிய நூல் சொல்கிறேன். பிருகத் ஜாதகம், பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா, இது எல்லாமே முகுந்தன் முரளி ஐயா பாடத்திட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் நூல்களை சொல்லி பேசுகிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துடும், இந்த நூலில் இது இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். பிருகத் பராசர ஹோரா உத்தரகாலாமிருதா, உத்தரகாலாமிருதம் காளிதாசன் 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் 108க்கு மேலே சொல்லியிருக்கார், ஒவ்வொரு பாவகத்துக்கும் 108க்கு மேலே சொல்லியிருக்கார். அதனால் விட நான் நினைச்சு பிரமிச்சு போன ஒரு நூல், இன்றும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசிக்கிற நூல் சாராவளி. சாராவளியில் 6 கிரக சேர்க்கையை பற்றி அந்த மனுஷன் சொல்லியிருக்கார். சாராவளி ரொம்ப பிரமிப்பு. இப்போ கோள்கள் தனியா இருக்கிறப்போ நம்மளால எளிதா பலன் சொல்ல முடியுங்க. ஒரு நட்சத்திர சாரம் எடுத்து நீங்க பலன் சொல்லிடலாம். கோள்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கு பாருங்க, 8 டிகிரிக்கு உள்ள இருந்தா மிரண்டு போயிடுவோம் நம்மளால. புரியுதுங்களா நான் சொல்றது, ஒரு கோள் சேர்ந்தா உத்தமம், 2 கோள் சேர்ந்தால் மத்தியமம், 3 கோள் சேர்ந்தால் அதமம், 4 கோள் சேர்ந்தால் பாவி, 5 கோள் சேர்ந்தால் மகா பாவி, 6 கோள் சேர்ந்தால் துன்பம், 7 கோள் சேர்ந்தால் மகா துயரம். வருதுங்களாப்பா கோள்களினுடைய. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், பிருகத் ஜாதகம், பிருகத் பராசரவரா, உத்தர காலாமிருதம், சாராவளி, இது ஃபண்டமெண்டல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நூல். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஆய்வு மாணவர்கள் சமர்ப்பணம் செய்த ஆய்வேடு, இப்ப ஐயா கிட்ட நிறைய ஆய்வேடு இருக்கு, வாங்கி படிங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு பாயிண்ட் தானே. இன்னைக்கு மருத்துவம் எப்படி வளர்ந்துருக்குது, ஒரே நாளே ஸ்கேன் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? திரும்ப திரும்ப தவறுகளிலிருந்து தான் மனிதன் பாடம் கற்றுக்கொள்ளவே முடியும். எவன் ஒருவன் தான் செஞ்சதை தப்புன்னு ஒத்துக்கிறானோ அவன் என்ன ஆயிட்டாங்க, அறிவாளியின் பக்கம் சென்று விட்டான்னு அர்த்தம். திரும்ப திரும்ப பிடிவாதமாக நான் செய்கிறது தான் சரின்னு இருந்தோம்னா காலம் தனக்கான பக்கத்திலிருந்து அவனை என்ன ஆயிருக்குங்க, கிழிச்சு போட்டுரும். அப்புறம் நடுவில் சில பக்கத்தை காணா. ஏற்கனவே ஐயா கிட்ட நான் பேசுகிறப்ப சொல்லுவேன், ஐயா என்னங்க நடுவில் சில பக்கத்தை காணா அப்படிம்பேன், அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஜோதிடர் ஆவறதுக்கு மிக 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுடைய உள்ளத்திலிருந்து அர்ப்பணபூர்வமாக
அதை காதலிச்சு நேசிச்சு செய்யுங்க. வெற்றி உங்களுடைய கதவை தட்டும். தொழில்முறை ஜோதிடராக இருக்கிற நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பு இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க. நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமெலாம் இல்லை. உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புதன் நல்லா இல்லைன்னா அது எனக்கு தெரியாது, எனக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறது, தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறவர்கள் லக்ன ரீதியாக உங்கள் வருகிற கஸ்டமரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வந்த தேதி கேட்ட கேள்வி பின்பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே 12 லக்னத்துக்கு ஒரு ஃபைலை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 365 நாளில் சராசரியாக ஒரு 100 ஜாதகம் உங்களுக்கு கிடைச்சிடும். தசாபுத்தி அந்தரத்தை வச்சு பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஆராய்ச்சி பண்ண உங்களுக்குள்ளே இருந்து என்ன ஆகுங்க, ஜோதிட கருத்துக்கள் தானாகவே ஒளி வரும். உத்தரகாலாமிரதம், இன்னைக்கு யாருமே இந்த கருத்தை தமிழ்நாட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மீட்டிங்கில் நான் பதிவு பண்ணுறேன். உத்தரகாலாமிரதத்தில் நான் நேற்று இரவு படித்தேன். நேற்று இவங்க வந்து பேச வந்துட்டு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நான் நூல்களை வாசிக்கிறேன், 6 மணி நேரம் தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். ஏன், ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது, பயனுள்ள வகையில் சொல்லணும்னு. உத்தரகாலாமிரதத்தில் அந்த சொல்கிறார் ஆசிரியர், நடக்கிற தசாநாதனை லக்னமாக போட்டு பலன் சொல்லுன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். இன்னும் அது அநியாயமாக இருக்குது, நம்மளாம் லக்னத்துக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவர் என்னடான்னா நடக்கிற தசாநாதனை லக்னமாக போட்டு பதில் போட்டு பாருங்களேன், எழுதி வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள், நடக்கிற தசாநாதனை லக்னமாக போட சொல்கிறான். இது ஒரு ஒரு தகவல், இது பல பேரறிஞர்களுக்கு தெரியும், பெருந்தகையாளர்களுக்கு தெரியும், உள்ளத்தில் ஒளிந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். நூல்களை வாசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள். ரெண்டாவது, இப்போ வெற்றிலை ஜோதிடம் சொல்லியாச்சு, கிளி ஜோதிடம் சொல்லியாச்சு, கைரேக ஜோதிடம் உண்மையானா உண்மைதாங்க. அதுக்கு ராஜேஷ் அவர்களுடைய புத்தகத்தில் குறிப்பு இருக்கு. அவர் ஒருத்தர்கிட்ட கைரேக பார்க்குறாரு, அந்த பையன் பார்த்து சொல்கிறான், சின்ன பையன், உங்களுடைய 11வது வயதில் இடுப்பில் எலும்பு முறிஞ்சிருக்குமே அப்படிங்கிறான், 12வது வயதில் தண்ணியில் கண்டை வந்திருக்குமேனா, இது அத்தனையாக ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கு, இது எப்படிங்க சொல்ல முடியும், உண்மைதான? அப்போ நீங்கள் உண்மை என்பதை நீங்கள் நாம் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்தால் உண்மை, எனக்கு அது நடக்கலை பொய்யுங்கிறதுக்காக வந்துடக்கூடாதுங்க, புரியுதுங்களா? இப்போ எத்தனையோ பேர்த்துக்கு கொரோனா மருந்து கொடுத்தாங்க, 102, 103 வயசு பாட்டியில் என்ன ஆச்சுங்க, ஜம்முன்னு எடுத்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வருது, 35 வயசு பையன் என்ன ஆயிட்டாங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? அப்போ என்ன மருந்து தவறா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, மருத்துவர் சேவை கிடையாது, கிடையவே கிடையாது. காலம் தான் தீர்மானிக்கும், யாரை மேடையில் வச்சுக்கணும், யாரை கீழே தள்ளணுங்கிறத யார் தீர்மானம் பண்ணுவாங்க, காலம் தான் தீர்மானம் பண்ணும். காலம் தான் கடவுள், காலம் தான் ஜோதிடம், காலம் தான் பலாபலன், காலம் தான் பரிகாரம். இந்த கைராகையை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாடி ஜோதிடத்தில் நிறையா நாடி ஜோதிடம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், அகஸ்திய நாடி, பராசர நாடி எல்லாமே இருக்கு இல்லைங்களா, நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நானும் அது குறித்து இப்போ ஆய்வில் இப்போ சமீபத்தில் இறங்கியிருக்கேன். அதுக்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த ராஜேஷ் ஐயா அவர்களுடைய புத்தகம் தான், ஜோதிடம் ஒரு புரியாத புதிர். டெலிகிராம் ஆப் வச்சுருந்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம், டெலிகிராம் ஆப் அதில் வந்துருச்சு, PDF-ஆக கிடைக்குது. அதில் அவர் போய் நாடி ஜோதிடம் பார்க்குறார். இப்போ நாடி ஜோதிடம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேர், அம்மா அப்பா பேர், பிறந்த நேரம் அதெல்லாம் கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா நண்பர்களும் எங்கிட்ட சொன்னாங்க. இல்லை சார், நம்ம வாயிலிருந்தே வாங்கி நம்மக்கிட்டே பலன் சொல் அப்படின்னு தான் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு இடத்துல பவானியில் 1997 பார்த்தேன், எனக்கு ஜாதகம் கிடையாது, அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்ன ராசின்னு தெரியாது, என்ன ராசின்னு தெரியாது, என்ன நட்சத்திரமும் தெரியாது. ஏன் தெரியுங்களா, வழக்கம் அதனால் இல்லை. நான் எது வந்தாலும் என்ன நினச்சிக்கோங்க, சரி கோள்கள் கொடுக்குது, கோள்கள் திரும்பவும் அதை வாங்கிக்கும், கோள்கள் கொடுக்குது, கோள்கள் வாங்கிக்கும், கெட்ட நேரம் இருக்குது ரைட்டு, நல்ல நேரம் இருக்குது ரைட்டு. எனக்கு அவ்வப்பொழுதெல்லாம் நல்ல நல்ல நண்பர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகத்தை இந்த பதிவில் கடைசியில் சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படிக்கலாம், காசு போட்டு வாங்காதீங்க. டெலிகிராமில் எல்லா புக்கும் வந்துருச்சு, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் www.tamildigitallibrary.com ஒரு இணையதளம் இருக்குது, அதில் 120 ஜோதிட புத்தகங்களை பதிவேற்றி வச்சுருக்காங்க. காலசக்கரதச பிருகத் பராசரம் ஓரா வாஸ்து சாஸ்திரம் எல்லாமே இருக்குது, 120 தமிழ் ஜோதிட புத்தகங்கள் வடமொழியில் இருக்குது.
கிட்டத்தட்ட நிறைய ஒரு 1.5-2 லட்சத்துக்கு மேல இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் இருக்கு. www.tamildigitallibrary.com வாசிங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நேரமும் நாளும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வாசிப்பதே எனக்கு வழக்கமாக கொண்டு இருக்கிறேன். அது என்னுடைய விதி. சின்ன வயசுல ஒழுங்கா படிக்கலையே என்னமான்னு தெரியல, வாத்தியார் சாவு விட்டாரான்னு தெரியல, நீ வயசாயிதாண்டா ஒழுங்கா படிப்பேன் அப்படின்னு வாசித்து கொண்டே இருப்பேன், தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருக்கிறேன். வளம்புரிஜான ஐயா ஒரு தடவை சொல்றாரு, ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடியுமே ஒழிய ஒரு பொழுதும் தொட முடியாதுங்கிறாரு. வளம்புரியார் சொல்றாரு பாருங்க, ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடியுமே ஒழிய ஒரு பொழுதும் தொடவே முடியாதுங்கிறாரு. அவருக்கு தெரியாததாங்க, அவர் படிக்காத நூலா? எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆய்வு மாணவனாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த நாடி ஜோதிடத்துல நான் பார்த்து மிரண்ட விஷயம், நடிகர் ராஜேஷ் அவர்கள் நாடி ஜோதிடம் பார்க்க போறாங்க, அந்த புத்தகத்தில் இருக்குது. விரோதி ஆண்டு மார்கழி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சிம்ம லக்னம், தனுசு ராசி போராட நட்சத்திரம், லக்னத்திலே சனி, கன்னியில செவ்வாய் கேது, தனுசுல சூரியன் புதன் பிளஸ் சந்திரன், மகரத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் ராகு இருக்க, நல்லா கவனிங்க, மீனத்தில் ராகு இருக்க, அது அப்படியே என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு நேற்று. என்னடா அது, இப்படி எல்லாம் கூட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்களா, தூக்கி வாரி போட்டுருச்சு. எழுதுறாங்க பாருங்க, மீனத்தில் ராகு இருக்க வில்லியம் என்கின்ற அப்பாவுக்கும் லில்லி கிரேஸ் என்கின்ற அம்மாவுக்கும் இரண்டாவது சூளாக வந்து ஸ்வாட்ஸ் சாமுவேல் என்கின்ற குழந்தை பிறக்கும்னு எழுதுறாங்க. இப்ப இதனால் வரைக்கும் நாம என்ன தெரிஞ்சுட்டு இருந்தோம், நாடி ஜோயிடம் இந்து மக்களுக்கு மட்டும்தான், ஒரு சாராருக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேங்க, கிடையவே கிடையாதுங்கிறான், அடிச்சு தூக்கி வாரி போட்டான். இன்னையாது இப்படிலாம் இருக்குது. உண்மை அவருடைய உண்மையான பேர் என்ன தெரியுங்களா, ராஜேஷ் சாருடைய பேரு ஸ்வாட்ஸ் சாமுவேல். ராஜேஷ் கண்ணாவுடைய அந்த படத்தை பார்த்து இவர் ராஜேஷ்னு வச்சுக்கிட்டார். இந்த ஸ்வாட்ஸுங்கிற பாதிரியார் தான் தஞ்சாவூர்ல வாழ்ந்த பொழுது கிறிஸ்துவர்களாக என்ன பண்ணாங்க, மக்களை மாற்றுறதுல அரும்பணி ஆற்றி இருக்கிறார் ஸ்வாட்ஸ் பாதிரியார். இன்னமும் தஞ்சாவூர்ல போனீங்கன்னா அவருடைய கல்லறை இருக்கு, அங்க நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன், அங்க பார்த்துருக்கேன். இதுல நாடி ஜோதிடத்துல ஒரு தமிழ் அறிஞர் தான் அதை எழுதியிருக்கணும், தமிழ் முனிவர் இல்லைங்களா, அவரு எப்படி இந்த இதை எழுத முடியும், சாமுவேல்னு, ராஜேஷ் சாமுவேல், சாரி ஸ்வாட்ஸ் சாமுவேல்னு எப்படி எழுத முடியும், புரியுதுங்களா, பிரமிப்பா இருக்கா? ஜோதிடம் ஒரு புரியாத புதிர். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்தோமானால் நாம் ஜோதிடத்துக்கு தகுதியானவர்கள் ஆகிவிட்டோம்னு பொருள். பட்டம் தகுதி இல்லை, அனுபவமும் இல்லை, எதை கவனிக்கணுங்க, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜோதிடத்தினுடைய தாயே சகுணமும் நிமித்தமும் தான், ஜோதிடத்தினுடைய தாயே சகுணமும் நிமித்தமும் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, பறவைகளாலும் விலங்குகளாலும் ஏற்படக்கூடிய நன்மை தீய பலன்களை சகுணம் நிமித்தம்னு வச்சான். பறவைகளால் ஏற்படுறதுக்கு பேர் சகுணம், விலங்குகளால் ஏற்படுறதுக்கு பேர் நிமித்தம்னு பேர். இங்க நடந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் கவனிச்சிங்களேன்னு தெரியல, நல்லா கவனிங்க. ஐயா சூரியனை பத்தி பேசினாரா? அப்ப ரிஜிஸ்டர்ல கையெழுத்து வாங்குறாங்க, ரிஜிஸ்டர்ல கையெழுத்து வாங்குறாங்க, ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டா யாருங்க, சூரியன் தானே, ரிஜிஸ்டர் மெயின்டைன் ஆயிடுச்சா? அப்புறம் சூரியன் வந்து ரிஜிஸ்டர் பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் விட ஒருத்தர் உள்ள நுழைகிற பொழுது நீங்க எந்த கோளை பத்தி பேசுறீங்களோ அந்த கோளனுடைய தாக்கம் கண்டிப்பா அந்த சபையில் இருக்கும். ஏங்க எப்பயுமே இல்லாத தலைப்பு சூரியனை பத்தி பேச போறோம், சூரியன் திரும்பவும் தன்னுடைய இடத்தை அடையும், புரியுங்களா, நான் சொல்றது சூரியன் தன்னுடைய இடத்தை திரும்பவும் அடையணும், நான் சொல்றது ஜாதகம், நான் சொல்றது ஜாதகம் ஜோதிடம், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க, சூரியன் தன்னுடைய இடத்தை திரும்பவும் அடையும் அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஜோதிடர்கள்லாம் புகழ் பெறுவாங்கன்னு அர்த்தம். ஒரு வருஷமா கொரோனா காலத்துல நம்மெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், சூரியன் தன்னுடைய கரங்களிலே ஒளி பிரகாசித்து அனைத்து கோள்களையும் ஒளிமிக்க செய்வான், ரைட். இன்னொன்று ரொம்ப அரிய நூல் இந்த அஃபாட்புரம், இந்த அஸ்ட்ராலஜியை தாண்டி நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மனசு சோகம் வந்துடும், ஒரு தாக்கம் வரும், என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ நான் எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் இது ஏன் நடந்தது அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல அந்த கேள்வி வரும், நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையா,
என்னை ஏன் இப்படி ஆண்டவன் சோதிக்கிறான் வரும் இல்லைங்களா? அப்ப நீங்க படிக்க வேண்டிய ஒரு நூல் கட்சி சார்பற்ற, அதை தாண்டி நான் சொல்றேன் இந்த நூலை, நெஞ்சுக்கு நீதி. அந்த நூலை மட்டும் 6 பாகம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7-8 தடவை நான் படிச்சிருக்கேன். 7-8 தடவை 6 வால்யூம், 1 வால்யூம் 600, 700, 800 பக்கம். அது நீங்க கட்சி சார்பு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதை படிச்சு நான் மிரண்டு போறேன். அதை எழுதுனவர் யாருன்னு தெரியும் இல்லைங்களா? இந்த கைக்கு சொந்தக்காரர். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த கைக்கு சொந்தக்காரர். ஒரு மனிதன் வாழுகிற வரைக்கும் போராட்டம் இருக்கலாங்க. எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குமா? எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்கும் இல்லைங்களா? வாழ்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் போராட்டம் தானே. கடன் கொடுக்கணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பால் எல்லாமே இருக்கும், சம்பாதிக்கணும். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்லாத மனிதர் 100% நான் சந்தோஷமா இருக்கிறேன் சார். பிரச்சனை இல்லைன்னு யாராவது டிக்ளரேஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஜாதகத்தில் சனிராக இருக்கா இல்லையா? நீங்க அதை ரெண்டையும் எடுத்து வெளியில போட்டுட்டீங்கன்னா நீங்க தாராளமா டிக்ளரேஷன் கொடுக்கலாம். முடியாது. அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப அவர் எழுதுறாரு, அந்த நூலாசிரியர், 24 மணி நேரமும் என்னிடத்தில் சந்தோஷம் குடிகொண்டதாக சரித்திரமே இல்லைன்னு எழுதுறாரு. சரி, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. நெஞ்சில் குத்தியவர்களை நெஞ்சுக்கு நீதியில் விளம்பரப்படுத்துறார் அப்படி எழுதுறார். அதெல்லாம் கூட நான் படித்து மிரண்டு போன ஒரு விஷயம். நமக்கெல்லாம் கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் ஒரு 10 நாள் வரல அப்படின்னாவே நம்மளாம் எவ்வளோ பதபதைச்சு போயிடுவோங்க. அதாவது செகண்ட் இன்கம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாங்கன்னா, நமக்கு நிரந்தர வருமானம் இருந்ததுன்னா, இதை செகண்டரி ஜாபாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை பேக்ரவுண்ட் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழு நேர தொழிலாக செய்கிறவர்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்துட்டாவே என்ன பிரச்சனைங்க? 1 ரூபாயிலும் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. அன்னைக்கு நாம் வேண்டாத கடவுள் இல்லை. அதனால 24 மணி நேரமும் 365 நாளும் எல்லா நாளும் ஜோதிடம் பார்க்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடணும். இனிமேல் நம்ம அடுத்த மீட்டிங்கில் ஐயாவுக்கிட்ட தான் நான் சொல்கிறேன், ஆடி மாதம்லாம் கெட்ட மாதம் இல்லையா, எல்லாம் வாங்கியா, எங்கள் பொழப்பு போயிருதியா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கி விட்டுருணும் நம்ம. அது யாரோ கிளப்பி விட்டாங்க, மார்கழியில் பார்க்கக்கூடாது. எங்க யாருமே வரலைன்னா நம்ம பொழப்பு எப்படி ஓடுறது? அது மாதிரிலாம் கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு நெஞ்சை அள்ளி போட்ட தகவல், புரட்டி போட்ட தகவல், வள்ளுவர் கோட்டம் கட்டுறாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவலை எப்பொழுதும் ஜோதிடம் பார்க்குறவங்க அடுத்தவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்காக எதிர்பார்க்காதீங்க. இவர் நல்லா பார்க்குறாருன்னு இன்னொருத்தர் சொல்லுவார்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மளை யார் சொல்லணுங்க? நம்மளை யார் சொல்லணும் நல்ல ஜோதிடர்னு? நம்மக்கிட்ட வந்து பார்க்குற வாடிக்கையாளர் சொல்லி அவங்க 10 பேர்த்து திரும்பவும் நம்மக்கிட்ட அனுப்புனா நீங்கள் வெற்றி பெற்ற ஜோதிடர். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் டிவியில் வரணும், புகைப்படத்தில் வரணும், யூடியூப்பில், அதெல்லாம் செகண்டரி. அது உங்களுக்கு பணம் இருந்தால், காசு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வள்ளுவர் கோட்டம் கட்டுறாங்க. வள்ளுவர் கோட்டத்தை கட்டிட்டு அதுக்கான கட்டுறதுக்கான அடிப்பணிகள் எல்லாமே ஐயா அவர்கள் பண்ணிடுறாங்க. இது ஒரு சின்ன தகவல் தான், இதோட நம்ம முடிச்சிடலாம். வள்ளுவர் கோட்டத்தை அடிக்கல் நாட்டில் அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் ஐயா செய்கிறார். ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு, ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சுங்க. அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறக்கிறதுக்கு அழைப்புதல் அடிக்கிறாங்க. அதில் ஐயா பேர் இல்லை, ஐயா பேர் இல்லை, கல்வெட்டில் பேர் இல்லைங்க, கல்வெட்டில் பேர் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்குங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நண்பர்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, நம்பிக்கைக்குரியவர்கள் அனைவரும் நண்பர்கள் அல்லர். இதை நீங்கள் எப்பயுமே கவனமாக வச்சுக்கணும், 200% கவனமாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லர், நம்பிக்கைக்குரியவர்கள் அனைவரும் நண்பர்கள் அல்ல. நம்ம ஜாதகத்தில் ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, சூரியன் இருக்குது. நம்பக்கூடியது உங்கள் தலையெழுத்தை நம்புங்க, உங்கள் லக்னத்தை நம்புங்க. ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. 13 ஆண்டு காலம் வனவாசத்தில் இருக்கிறார். 13 ஆண்டு காலம் ஒரு மாமனிதன் தான் தொடங்கிய பணியின் பொழுது அழைக்கப்படாமல் 13 ஆண்டு காலம் புறக்கணிக்கப்படுகிறார். திரும்பவும் ஆட்சி கட்டளையிலே அமர்கிற பொழுது அரசு அதிகாரி வந்து கேட்கிறார், உங்களுடைய அரசவையை பொறுப்பேற்க போகிறீர்களா, எங்கே வைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த நெஞ்சுக்கு நீதி தந்த ஆசிரியர் சொல்கிறார், திரும்பவும் வள்ளுவர் கோட்டத்திலே நான் என்னுடைய அரசா
ஆணையை ஏற்பதற்கு கூட்டம் கூட்டுங்கள் என்கிறார். அதுதான் ஐயா. எங்கே வீழ்ந்தோமோ அங்கேயே எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கு தான் ஜோதிடம் பயன்பட வேண்டுமே ஒழிய, ஒருபொழுதும் தன்னம்பிக்கையை குலைப்பதற்கு ஜோதிடம் பயன்பட்டு போயிடக்கூடாது. எப்பொழுதும் தன்னம்பிக்கையை வளர்த்துவதற்கு தான் ஜோதிடம் பயன்பட வேண்டும். அதற்கு மகரிஷி அறிவகம் அறிவு சுரங்கமாக திகழும், வாய்ப்புள்ளவர்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் செவிமடுத்த உங்களுக்கு என் மணற்கண் முதற்கண் வனத்தையும் வாழ்த்தியும் உங்களிடம் பெற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.